இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி பண்ண போறேன். இன்னைக்கு குக்கித் கோமாளியில செஞ்ச மிரப்பக்காய கோடி வேப்புடு ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பைஸியான டேஸ்டி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கேஷ்நட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். கேஷ்நட்ஸ் எங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டிருக்கேன். நல்ல கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அதே கடாயில ரெண்டு பெரிய வெங்காயம் வதக்க போறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்ப வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். மிரப்பக்காய கோடி வேப்புடு ஒரு ஆந்திர ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி. இதுல மிரப்பக்காயனா காரம், கோடினா சிக்கன், வேப்புடுனா ட்ரை. இந்த சிக்கன் ட்ரையா ஸ்பைஸியா இருக்கிறனால மிரப்பக்காய கோடி வேப்புடுன்னு தெலுங்குல சொல்றாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மஞ்சப்பொடி உப்பு போட்டு சிக்கனை வேக வைக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்றேன். இதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு சிக்கனை வேக வச்சிருங்க. நான் மூடி வச்சு சிக்கனை வேக வைக்கிறேன். ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் சிக்கன் நல்லா வேகிறதுக்கு. நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இனி நம்ம மற்ற மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆந்திரா சிக்கன்னாலே நமக்கு காரம் தான் ஞாபகம் வரும். இந்த சிக்கனும் அதே மாதிரி நல்லா காரமா இருக்கும். உங்களுக்கு அந்த அளவு காரம் வேண்டாம்னா அதுக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இனி காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு போட்டால் நல்லா ஸ்பைஸியான சிக்கன் ரெடி ஆகிடும். ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போடலாம். இது இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன்ல போட்டா சுவையான மிரப்பக்காய கோடி வேப்புடு ரெடி. இதுக்கு முன்னாடி குக்கித் கோமாளியில இருந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. கடைசியா இதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கேஷ்நட்ஸ் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் இந்த ஸ்பைசி டேஸ்டியான மிரப்பக்காய் கோடி வேப்புடுவா கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வேற நல்லா ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.